பெண்ணின் பார்வையில் ஆண் இனிய புருஷனா இல்லை இம்சை அரசனா? உங்களுக்கு இதை கேட்டோடனே ஒரு தலைப்பு குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா பேச போகிறவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்குது, நடுவருக்கு அந்த குழப்பம் இருக்குது. இது முடிச்சுட்டு போனப்பானே உங்களுக்கு மூணு நாளைக்கு அந்த குழப்பம் இருக்கும், ஏன் வந்தான் இவன், என்ன இனிய அரசன்னா இவன், எதுக்கு இம்சை புருஷன்னு சொல்லி வீட்லேயே சண்டை போட்டு கிடக்க போகுது. இப்போ இன்ன வரைக்கும் அது ரூமில் சண்டை, இது எப்படி இனிய புருஷனில் வரும், நீங்கள் அதில் தானே பேசணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பெரிய இந்த மேடையில் நீங்கள் தீவிரவாதத்தை பார்க்கலாம். என்னென்னா தீவிரவாதம், அந்த வாதம் வந்து தீவிரமாக இருக்கும். இப்படி விளக்கம்லாம் எங்கள் பட்டிமன்றத்தில் மட்டும் இங்கே கேட்க முடியும். அதனால் இரண்டு ஆண்டுகால மன அழுத்தத்தை, மனச்சுமையை நீங்கள் இறக்கி வைப்பதற்கான ஒரு தகுந்த இடம், சரியான இடம் இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களுக்கு நடந்தேறும் என்று சொல்லி இந்த தலைப்புக்கு வாதிட வந்திருக்கவங்களும் ஒரு சின்ன அறிமுகம். பெண்ணின் பார்வையில் ஆண் இனிய புருஷன்தான் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறவர் உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், அருமையான ஒரு ஆசிரியர், மாணவருக்கு நல்ல விஷயங்களையும் கொடுத்துட்டு அதே போல் மாலை நேரத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சிக்கான விஷயத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு பணியை செய்யக்கூடிய நல்ல நகைச்சுவாளர், பண்பாளர், தேவகோட்டையைச் சேர்ந்த, உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மகாராஜன் அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. நிறையா பகுதியில் போய் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்துருக்கவர், அதே அன்னைக்கு பெருமை சேர்த்து பேசக்கூடியவர் பேராசிரியர் அபு அவர்களுக்கு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. எங்களுக்கு பெரிய டென்ஷனே இந்த அளவு தாங்க, எங்களை பொறுத்த மட்டுக்கு இம்சை அரசன்தான், நாங்கள் எதிர்பார்க்குற இனிய புருஷன் அது கிடைக்கலையே அப்படின்னு வேதனையில் இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு பார்த்தீங்களா, அவர்லாம் பாவம் பாருங்கள், அழுக்கு வேட்டியை வந்து ஏ சைடு பி சைடு மூணு பட்டி மூணுத்துக்கு முன்னாடி வச்சு கட்டினார், அடுத்த மூணு வட்டி அதை உள்ளே வச்சு வெளியே கட்டியிருக்காரு, இப்படி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கு எங்கள் நிலைமை எங்கே பார்த்தீங்களா, பளிச்சு பளிச்சுன்னு. இம்சை அரசன்தான் என்று சொல்கிறதுக்காக அவங்க ஊர் இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் காரைக்குடியில் நடந்த எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற ஒரு படம், சூர்யா அவர்களுக்கு அக்காவா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் அதே போல் அவங்க ஒரு வழக்கறிஞர், இல்லை இளம் வயதிலே வழக்கறிஞர் அறிந்து கொண்டு அதனை தவிர்த்து நிறையா பணிகளை ஒரு நேரம் செய்யக்கூடியது, அது ஒரு கலை. வக்கீலாக இருந்து கொண்டு இந்த நண்பர் வக்கீல்லாம் சொன்னார், இவங்க வக்கீல் வேறு மாதிரி, அவங்க கிளைண்ட்டை கூப்பிட்டாங்க, அந்த ஒரு சம்பவம், அந்த கிளைண்ட்டை இங்கே வருப்பா, அந்த திருட்டு நடந்தது எப்படின்னா சரியாக மூணு மணின்னு சொல்லிடக்கூடாது, தவறாக போயிடும். அதே போல் எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா சுமாராக ஒரு மூணு பேர் இருந்தாங்க, சுமாராக ஒரு ரெண்டரை மணி இருக்கும், இப்படி அக்யூரட்டாக சொல்லிடாதுன்னு சொல்லி நிறுத்தியாச்சு. ஜட்ஜு முன்னுக்கு ஆரம்பிக்கிறார், கேட்குறார், உன் பேர் என்னப்பா, சுமாராக என் பேர் முரியன்சி அப்படின்ட்டுருக்கான், செவ்வொல்லியே அடித்து இந்த அம்மா என்னம்மா அப்படின்னு. இது மாதிரி அவங்க இதுக்குள்ள நடக்கிறதே சுவாரஸ்யங்கள்லாம் மேடையில் சொல்லுவாங்க. சந்தியா அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்துருங்க. இதுதான் பட்டிமன்ற பேச்சாளருடைய முக்கியமான விஷயம். நம்ம பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியமாக ஜல்லிக்கட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மாட்டை விதைக்கிறீங்க, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மூன்றரை வயசு குழந்தை ஒரு அவ்வளவு காலமாட்டை கைத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகும், பின்னாடியே அந்த மாடு போகும், பாசம் காட்டினா அவ்வளோ பணிவாக இருக்கும் மாடு. வீட்டுக்கு வெளியூர் போயிருப்பாங்க, மணி ஆறு மணியாச்சும் ஊருக்கு போகணும்னு சொல்லி பரபரப்பாக ஊருக்கு போகணுவார், ஏங்க என்ன இவ்வளோ அவசரம், என்ன வீட்டில் அப்பா அம்மா பட்டினியாக கிடப்பாங்களா, இல்லைங்க குழந்தை குட்டியாக பட்டினியாக கிடக்குமா, இல்லைங்க அப்புறம் எதுக்கு போன்றீங்க, ஆடு மாடெலாம் பட்டினியாக கிடக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் ஒரு சீவராசியாக நினைக்கிறது ஆடு மாடு, அதை எப்படி நாங்கள் வந்து துன்புறுத்துவோம். அதனால் வீரத்தை காட்டி பரிசு வாங்கிறது மாடுன்னா தான் கஷ்டத்தை சொல்லி கடை வாங்குறவன் மனுஷனாக இருப்பேன், அதான் நாங்கள் வந்து யாருன்னா இந்த கோஷ்டி. நீங்கள் மாட்டுக்கு மனுஷனுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம், மாட்டுக்கும் உங்களுக்குமே வித்தியாசம் இருக்குது, நல்லா பாருங்கள், மாடு வந்து புல்லு திங்கும், நீங்கள் புல்லாக திம்பீங்க அப்படின்னு இவர் சொல்வார், நான் சொல்ல போகிறதில்ல சரிங்களா, அது சாணி ஓடு நீங்கள் சண்டை ஓடுவீங்க, இதில் இவர் சொல்வார். அது மாதிரி இந்த பட்டிமன்றத்தில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள், இது பொழுதுபோக்குவதற்கான நிகழ்ச்சி அல்ல, நல்லா யோசிச்சு பாருங்கள், பொழுதுபோக்குவதற்கான நிகழ்ச்சி இல்லை, பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி. அப்படி எப்படிங்க அப்படி நீங்கள் கேட்கலாம், நல்லா மனசு விட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கும் போது மட்டும் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் லாக்டவுனில் இந்த கொரோனாவை குறைப்பதற்காக நோய் எதிர்ப்பு சக்திக்காக நிறையா சீரகத்தண்ணி குடித்தீங்க, எலுமிச்சம் சாறு குடித்தீங்க, என்னென்னமோ சாப்பிட்டோம், ஆனால் உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன செய்யணும்னா நல்லா மனசு விட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறதே மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அதை தான் நீங்கள் இந்த மேடலில் பயன்படுத்தணும் முழுசாக. அப்படி சொன்னோன்னே ஒரு ஆள் எந்திரிச்சு போயிட்டார், போதுங்க எனக்கு இதுக்கு மேலே எதிர்ப்பு சக்தியான்ட்டு இல்லை, இவ்வளோ எதிர்ப்பு சக்தின்னு என் முண்டாட்டி எதிர்த்தனியால் பேச முடியலைங்க, ஒருத்தர் வீராப்பா சொல்லிட்டேன், நேற்று என் ஒய்ப்பு உட்கார வச்சு மிதிமீன் மிச்சினேன்ட்டுருக்கேன், 15 பேர் ஓடிப்பி கை கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படிங்க அப்புறம் அவளை சைக்கிளை வச்சு உட்கார வச்சு சைக்கிளை மிதிமீன் மிச்சேன் அப்படின்னு, அப்புறம் அவனை போட்டு மிச்சிருக்காங்க, ஆமாம்
ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான், ரெண்டு கால்லையும் கட்டு போட்டு பக்கத்தில் இருந்தவன், பெட்டில் இருந்தவன். என்ன சார் ரெண்டு சம்சாரமா, எப்படியா கண்டுபிடிச்சா? அதான் ரெண்டு காலையும் கட்டு போட்டிருக்கீங்களே. இதெல்லாம் இவங்களுடைய நகைச்சுவை பகுதிகள். ஆமாம், அது அவங்க நகைச்சுவை போயினா அவங்க எதுக்கே நீ சொல்கிற அப்படின்னு கூடாது. அதனால் இந்த கூட்டத்தில் நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன், இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் உட்காந்துருக்கார். எல்லாம் சிரிக்கிறாங்க, அவர் மட்டும் சிரிக்கல, அப்படியே இருந்தார். ஏன்னா பக்கத்தில் அவர் சம்சாரம் ரேசாக ஈண்டார் பக்கத்தில். மூட்டு நீ எல்லாம் வாயை பொழந்துருவ அப்படின்னு மூடிட்டார். இப்படிலாம் இருக்க வேணாம், கட்டுப்பாடு இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் சரிங்க, அதான் முக்கியம்.